1973 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 நாள் பேட்டில் ஆஃப் தி செக்ஸஸ் போட்டியில் டென்னிஸ் வீரர் பாபி ரிக்ஸை வீழ்த்தினார் வீராங்கனை பில்லி ஜீன் கிங். 1939 ஆண்டு விம்பிள்டன் போட்டிகளில் வெற்றி பெற்ற பாபி ரிக்ஸ் அந்த காலகட்டத்தில் உலகின் நம்பர் ஒன் அமெச்சூர் டென்னிஸ் வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்தார். பெண்கள் பலவீனமானவர்கள் எனவும் அவர்களால் டென்னிஸ் விளையாட்டில் ஏற்படும் அழுத்தத்தை தாங்க இயலாது எனவும் செருக்குடன் கூறினார். 55 வயதிலும் தன்னால் டென்னிஸ் விளையாட்டில் எந்த வீராங்கனையையும் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என இருமாப்புடன் கூறி வந்தார். பாபி ரிக்ஸ் விடுத்த சவாலை ஏற்று அவருடன் விளையாட தயாரானார் வீராங்கனை பில்லி ஜீன் கிங். மதர் ஆஃப் மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் என்று போற்றப்படும் பில்லி ஜீன் 39 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர். விளையாட்டுத் துறையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும் என உரிமை குரல் கொடுத்தவர். இந்த இருவருக்கும் இடையேயான போட்டியை காண ஹூஸ்டன் மைதானத்தில் 30,000 பேரும் தொலைக்காட்சி முன் 5 கோடி மக்களும் திரண்டனர். பழங்கால அடிமைகள் போல உடை அணிந்த ஆண்கள் பில்லி ஜீன் கிங்கை பல்லக்கில் தூக்கி வந்தனர். பாபி ரிக்ஸ் வந்த ரிக்ஷாவை பெண் மாடல்கள் இழுத்து வந்தனர். போட்டியில் பில்லி ஜீன் கிங் அதிரடியாக விளையாடி பாபி ரிக்ஸின் ஆணாதிக்க செருக்கை அடக்கினார். இது பெண்கள் டென்னிஸ் போட்டிக்கு ஏற்றத்தை தந்தது மட்டுமல்லாமல் பெண் உரிமைக்கான வெற்றியாகவும் உலக அளவில் பார்க்கப்பட்டது. ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 நாள் முதல் கான்ஸ் திரைப்பட விழா தொடங்கியது. 1939 ஆண்டே தொடங்கப்பட வேண்டிய கான்ஸ் விழா 2 உலகப் போர் காரணமாக தொடக்க விழா தள்ளி வைக்கப்பட்டது. உலகின் முதல் வருடாந்திர சர்வதேச திரைப்பட விழா இத்தாலி நகரான வெனிஸில் நடைபெற்றது. 1938 ஆண்டுக்குள் வெனிஸ் திரைப்பட விழா ஃபாசிசம் மற்றும் நாசி கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. இத்தாலியின் முசோலினி மற்றும் ஜெர்மனியின் ஹிட்லர் ஆணைப்படியே திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதனால் கோபமடைந்த பிரான்ஸ் 1939 ஆண்டு செப்டம்பர் 1 முதல் 20 வரை புதிய திரைப்பட விழா கான்ஸ் நகரில் நடத்தப்படும் என அறிவித்தது. கான்ஸ் திரைப்பட விழாவுக்கான திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. திரை நட்சத்திரங்களும் திரைப்பிரமுகர்களும் ஆகஸ்ட் மாதம் முதலே பிரான்சில் முகாமிடத் தொடங்கினர். செப்டம்பர் 1 தேதி திரைப்பட விழா தொடங்கவிருந்த அன்று போலந்து மீது ஹிட்லர் தாக்குதலை தொடங்கினார். ஒரு படம் மட்டுமே திரையிடப்பட்ட நிலையில் கான்ஸ் விழா நிறுத்தப்பட்டது. 2 உலகப் போர் முடிவடைந்த பின்னர் 1946 ஆண்டு பிரான்ஸ் அரசு கான்ஸ் திரைப்பட விழாவை அறிவித்தது. அதே ஆண்டு செப்டம்பர் 20 நாள் தொடங்கிய கான்ஸ் விழாவில் 18 நாடுகள் பங்கேற்றன.